பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க பொருளாதார ரீதியாக வசதியானவங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இப்போ கமலஹாசன் மகன் நடிக்க வர்றாங்க, சங்கர் மகன் நடிக்க வர்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இது மாதிரியான தொந்தரவுகள் வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் முதல் கட்டமாக முதல் தலைமுறையாக நடிக்க போகிறவங்க கலைத்துறையில் வந்து முதல் முறையாக வந்து அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த அபாயகரமான சூழல் இருக்குங்கிறது உண்மைதான். அவங்கள ஏமாத்துறதுக்குன்னு பல கோஷ்டி இருக்கான். அதைத்தான் வந்து விஷால் கூட இந்த உப்மா கம்பெனின்னு சொல்கிறது, அதாவது ஸ்டார்ட் அப் ஆகாத லெவலில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து என்ன செய்வான்னா ஃபோட்டோ ஷூட் எடுப்பான், நீங்கள் தான் அடுத்து கதாநாயகின்னு சொல்லுவான். அப்படி படிப்படியாக வந்து அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறான். அப்போ பெரிய இயக்குநர்கள் என்று சொல்லுகிறவர்கள், பெரிய நடிகர் என்று சொல்லக்கூடியவங்க, எஸ்ஏ சூர்யா மாதிரி ஹீரோவாக இருக்கிறவங்க, சிம்பு மாதிரி இருக்கிறவங்க கூட திருமண வாழ்க்கை தள்ளி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்றாக இந்த துறையில் வந்து ஏற்கனவே இருக்குது. அதிகபட்சமான வெற்றிகளை வந்து கண்டவர்கள், உச்சபட்சமான வெற்றிகளை பார்த்தவர்கள் இது மாதிரியான விஷயங்களில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் முன்னணி, அதாவது ஃபெமிலியரான ஆட்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாலியல் தொந்தரவு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்தில் வந்து திருமதி ராதிகா சரத்குமார் வந்து தன்னுடைய மகளுக்கு வரலட்சுமிக்கு கூட அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறாங்க. இந்த கண்ணோட்டம் எப்படி? இல்லை, எப்பொழுதுமே ஆண் பெண் தவறு சார்ந்த விஷயங்கள், பிரச்சனை சார்ந்த விஷயங்களில் இரண்டு தரப்புக்குமே ஓரளவுக்கு பங்கு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இதில் வந்து பெண்களை மட்டுமே வந்து முழுக்க பாதிக்கப்பட்டவர்களாகவும் ஆண்கள் எல்லாருமே ஏமாற்றுக்காரர்களாகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க, அப்படி கிடையாது. ஒரு பிரபல கதாநாயகனோட வந்து இணக்கமாக இருப்பதன் மூலமாக நிறையா பட வாய்ப்புகளை பெற முடியும் என்பதற்காக அவங்களே விரும்பி வந்து அவங்கள வந்து தொழில் ரீதியாக வந்து ஒரு இணக்கத்தை காட்டி சில வாய்ப்புகள் பெறுவது அப்படிங்கிறது அதில் நடக்குது. அப்புறம் அவரை வசப்படுத்துவதன் மூலமாக அவங்க பொருளாதார ரீதியாக செட்டிலானவங்களும் இருக்கிறாங்க. அது இப்போ எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்கிறவங்க எல்லாருமே 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான எவிடென்ஸை வந்து சட்டத்தின் முன்னால் கோர்ட்டில் போய் எது யாருமே நிரூபிக்கவே இயலாது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிக நீங்கள் சொல்கிற மாதிரி மிக நீண்ட காலமாக பயணிக்கிறவர். அதனால் அவர் தெரிந்தே தான் வந்து, அதாவது தூங்குறவனைத்தான் அவனால் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடித்த எழுப்பவே முடியாதுமாங்க இல்லையா. அதுதான் ரஜினிகாந்த் ரொம்ப தந்திரமாக செஞ்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சகிலா போன்ற நடிகைகள் வந்து திரைத்துறையில் வந்து இது சகஜமாக தான் நடந்துகிட்டு இருக்கு, புகழ் பெறணும்னா இதெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்கிறாங்க. இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அவங்க தான் உண்மை பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ராஜ கம்பீரன் சார். வணக்கம் சார். நேகா கமிட்டி, அதை தொடர்ந்து சர்ச்சைகள், இப்போ வந்து தமிழகத்தில் வந்து அந்த மையம் வந்து வந்திருக்கு. திரு விஷால் அவர்கள் வந்து அதை ஆரம்பித்து வச்சார். அது மாதிரி நடந்ததுன்னா செருப்பால் அடிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார். எத்தனை செருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரெட்டி வந்து கேள்வி கேட்டாங்க. இப்போ வந்து ராதிகா மேடம் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் மையம் கொண்டிருக்கிற இந்த விஷயம், இப்போ என்னென்னலாம் நடக்குது திரைத்துறையில் அப்படிங்கிற ஒரு விஷயம். சினிமாவிலே வந்து முதல் தலைமுறையாக நடிக்க போகிற பெண்கள் எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் போகிறாங்க. அவர்களுக்கு சினிமாவில் வழிகாட்டுவதற்கும் யார் இருக்க மாட்டாங்க, எப்படி நடந்துக்கிறனும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. அப்படி முதன்முறையாக உள்ளே நுழைகிறவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் வந்து இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். அதாவது ஒரு சினிமா நடிகையாக போகிறவங்க அவங்களுடைய கூட அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போகிறாங்க, அவங்க கூட பிறந்தவர் கூட வர்றாரு, அல்லது சில மேக்கப் மேனு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, ஒரு டீமோட தான், ஒரு 4-5 பேரோட தான் ஒரு கதாநாயகியாக இருக்கிறவங்க போவாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஒரு இயக்குநர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கிற போது, அல்லது ஒரு படம் கமிட் ஆகுறதுக்கு முன்னாடி, அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா என்று கேட்கிற ஒரு இது வந்து யதார்த்தம் வந்து இருக்க தான் செய்யுது. யாருக்கு வந்து கேட்க முடியாத சூழல் இருக்குன்னா, ஏற்கனவே சினிமா குடும்பங்கள்லேருந்து வரக்கூடியவங்க, பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, பொருளாதார ரீதியாக வசதியானவங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இப்போ கமலஹாசன் மகன் நடிக்க வர்றாங்க, சங்கர் மகன் நடிக்க வர்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இது மாதிரியான தொந்தரவுகள் வந்து வாய்ப்பு இல்லை. ஆனால் முதல் கட்டமாக முதல் தலைமுறையாக நடிக்க போகிறவங்க கலைத்துறையில் வந்து முதல் முறையாக வந்து அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த அபாயகரமான சூழல் இருக்குங்கிறது உண்மைதான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கீழ்நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, வேறு மாதிரியான வந்து நடிப்புக்கு வந்து வாய்ப்பு தேடுகிறவர்கள், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வாய்ப்பே இருக்காது. அவங்கள ஏமாத்துறதுக்குன்னு பல கோஷ்டி இருக்கான். அதைத்தான் வந்து விஷால் கூட இந்த உப்மா கம்பெனின்னு சொல்கிறது, அதாவது ஸ்டார்ட் அப் ஆகாத லெவலில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து என்ன செய்வான்னா ஃபோட்டோ ஷூட் எடுப்பான், நீங்கள் தான் அடுத்து கதாநாயகின்னு சொல்லுவான். அப்படி படிப்படியாக வந்து அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறான். இது வந்து உண்மையிலேயே படம் எடுக்கிறவன் இதை செய்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% கிடையாது. இது செய்யக்கூடியவங்க யாருமே ரெண்டு தரப்பில் இது நடக்கிறது.
வெற்றி பெற்றவர்கள் பார்ட்டி கல்ச்சர் நடத்துகிறவங்க பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறவங்களுக்குள்ள இது நடக்குது. பெரிய ஹீரோக்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த வேலையை செய்கிறான். ரொம்ப அடித்தட்டில் இருக்கக்கூடியவன், படமே எடுக்காதவன், சிட்டிங் பண்ணுறவனும் இதை செய்கிறான். மற்றவன்லாம் வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் இது பெரும்பான்மையான தவறு. மற்ற துறைகளில் எந்த அளவிற்கு நடக்குதோ அதே அளவு தான் இங்கே நடக்குது. ஆனால் இது வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிற காரணத்தினால இருட்டில் நின்று கண்ணடிக்கிறது மாதிரி மற்ற தொழில்கள் இருக்குது தெரியல. இது வெளிச்சத்தில் இருந்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு விளம்பரப்படுத்தப்பட்டதாக இது இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த பொது சமூகத்திலையும் பொது புத்தியிலையுமே ஏதோ பாலியல் வேட்டையாடுறதுக்கு தான் பூரா படத்துறையில் இருக்கிறவன் பூரா வேலை செய்கிறான் போல இருக்கு, சினிமாக்காரன் பூராமே வந்து அப்படி தான் இருக்கா போல இருக்குன்னு பல பேர் நினச்சிட்ருக்காங்க. உண்மை என்னென்னா, ஒரு உதவி இயக்குனராக 10 ஆண்டு காலம் பணியாற்றி, ஒரு ப்ரொடியூசர் தேடி, பல பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு கல்யாணம் பண்ணணும், கல்யாணமே பண்ணாமல் கிடக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்கான். சராசரி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. பிரபலங்கள் கூட நீங்கள் வந்து உரிய வயதில் திருமணம் ஆகாமல், இப்போ தான் பிரேம்ஜிக்கு திருமணம் ஆச்சு, மறைந்த இயக்குனர் ஜனநாதன்லாம் வந்து செட்டிலைட்டு கல்யாணம் பண்ணணும், கல்யாணமே பண்ணலை. பல பேருக்கு வந்து இது நடந்திருக்கு. அப்போ பெரிய இயக்குனர்கள் என்று சொல்லுகிறவர்கள், பெரிய நடிகர் என்று சொல்லக்கூடியவங்க, எஸ்ஏ சூர்யா மாதிரி ஹீரோவாக இருக்கிறவங்க, சிம்பு மாதிரி இருக்கிறவங்க கூட திருமண வாழ்க்கையை தள்ளி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்றாக இந்த துறையில் வந்து ஏற்கனவே இருக்குது. அதனால் இந்த துறைக்கு இந்த புகழுக்கு அவர்கள் கொடுக்குற விலைங்கிறதும் ஒரு இதானது இருக்குது. அதனால் நிஜம், அதாவது அசலாக படம் எடுக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க அந்த கதையை காப்பாற்றுறதுக்கு, அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டுவதற்கு வேலை செய்கிறாங்க. அதிகபட்சமான வெற்றிகளை வந்து கண்டவர்கள், உச்சபட்சமான வெற்றிகளை பார்த்தவர்கள் இது மாதிரியான விஷயங்களில் இருக்கிறாங்க ஒரு சிலர். அதே மாதிரி வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்கிற பெயரில் ஏமாற்றக்கூடியவர்களும் சில பேர் இதில் இருக்காங்க. மற்றபடி பெரும்பான்மை இந்த துறையில் வந்து கலை தியாகிகள் தான் அதிகம். ஏன்னா வெற்றி பெற்றவன் மட்டும்தான் வந்து அவன் அதற்கான அதிகாரத்தை அடைய முடியும். சினிமா என்பது ஒரு அதிகார மையம். இப்போ ப்ரொடியூசர் இருக்கிறாரு, பணம் போடுறாருன்னா அவர் ஒரு அதிகார மையம். சிறந்த படங்களை, வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர்னா ஒரு அதிகார மையம். டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய, வந்து பிஸ்னஸ் வேல்யூ இருக்கக்கூடிய, மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய, ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஹீரோக்களுக்கு அவங்க ஒரு அதிகார மையம். இவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான இது போன்ற தவறுகளை ஒட்டுமொத்த திரைத்துறையின் மீதான தவறாக வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். முன்னணி, அதாவது ஃபெமிலியரான ஆட்களுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாலியல் தொந்தரவு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்தில் வந்து திருமதி ராதிகா சரத்குமார் வந்து தன்னுடைய மகளுக்கு வரலட்சுமிக்கு கூட அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறாங்க. இந்த கண்ணோட்டம் எப்படி? இல்லை, எப்பொழுதுமே ஆண் பெண் தவறு சார்ந்த விஷயங்கள், பிரச்சனை சார்ந்த விஷயங்களில் இரண்டு தரப்புக்குமே ஓரளவுக்கு பங்கு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இதில் வந்து பெண்களை மட்டுமே வந்து முழுக்க பாதிக்கப்பட்டவர்களாகவும், ஆண்கள் எல்லாருமே ஏமாற்றுக்காரர்களாகவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அப்படி கிடையாது. இப்போ என்ன செய்வாங்கன்னா, ஒரு தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஒரு பிரபல கதாநாயகனோட வந்து இணக்கமாக இருப்பதன் மூலமாக நிறையா பட வாய்ப்புகளை பெற முடியும் என்பதற்காக அவங்களே விரும்பி வந்து அவங்கள வந்து தொழில் ரீதியாக வந்து ஒரு இணக்கத்தை காட்டி சில வாய்ப்புகள் பெறுவது அப்படிங்கிறது அதில் நடக்குது. அப்புறம் அவரை வசப்படுத்துவதன் மூலமாக அவங்க பொருளாதார ரீதியாக செட்டிலானவங்களும் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஹீரோவை சொல்ல முடியுமா, என்னை பாலியல் ரீதியாக வந்து இவங்க சுரண்டிட்டுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் ஆண்களுக்கு அந்த சாத்தியம் கிடையாது. அப்போ பெண்களும் பயன்படுத்தி கொள்கிறார்கள், ஆண்களும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ பாலியல் அத்துமீறல்ங்கிறது வெறுமனே ஆண்கள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருந்து பல பேர் பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. ஒரு பெண் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனைக்குரிய நேரத்தில் யார் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு சூழலில் இருக்கிறாங்களா, அப்போ உடனடியாக யாராவது புகார் அளித்திருக்கிறாங்களா, அது அதற்காக ரியாக்ட் பண்ணியிருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி அதற்குள்ளே இருக்கிறது. அது இப்போ எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்கிறவங்க எல்லாருமே 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கான எவிடென்ஸை வந்து சட்டத்தின் முன்னால் கோர்ட்டில் போய் எது யாருமே நிரூபிக்கவே இயலாது. அப்போ இது என்னாகும்னா, இது வந்து சும்மா கிசுகிசு பேசுகிறவனுக்கும் அடுத்தவர்களுடைய அந்தரங்கம் குறித்து பேசுகிறவனுக்கும் இவங்க கொடுக்குற புகாருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கிற இடத்துக்கு போயிடுது கடைசியில். ஏன்னா ப்ராக்டிக்கலாக யாரை தண்டிப்பார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ இது எல்லாமே என்னாகுன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நடிகர் சங்கத்தில் போய் புகார் அளித்தால் நடிகர் சங்கத்திலையும் அதே மாதிரி ஆட்கள் தான் இருக்கான். அங்கேயும் வேலையே வந்து பயிரை மேய்கிறதுங்கிற மாதிரி ஆட்கள் அங்கேயும் இருக்கான். திரும்ப வந்து யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்கான். அப்படின்னா நீதி கிடைக்காதுன்னா, இதற்கான ஒரு தனித்த பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை எல்லா துறைகள்லேயுமே இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு கொத்தனார் சித்தாளில் தொடங்கி ஆண் பெண் பணிபுரியக்கூடிய அத்தனை இடங்கள்லேயுமே இது மாதிரியான பாலியல் சீண்டல்களோ அத்துமீறல்களோ முயற்சிகளோ நடக்குது. அதில் இணக்கமான சூழலுக்குள்ளே போனவங்க குறித்து பிரச்சனை இல்லை.
இணங்க மறுக்கிறவர்களுக்கும் இந்த மாதிரியாக வந்து அதிகார ரீதியாக துஷ்பிரயோகம் பண்ணுறவங்களுக்கோ வேறு காரண காரியங்களை சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துக்கிறவங்க அவங்களுக்கு தான் இந்த குற்ற பின்னணிங்கிறது பொருந்தும். இப்போ ஸ்ரீரெட்டியை நான் பார்க்கவே இல்லைங்கிறாரு விஷாலு. விஷால் குறித்து அவங்க குற்றச்சாட்டு சுட்டாங்க, இவர் பார்க்கவே இல்லைங்கிறாரு. இப்போ இதற்கான ஆதாரங்களை எப்படி அவங்க வந்து சொல்லுவாங்க? ஆதாரம் இருந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து வெறுமனே பேட்டி கொடுக்க மாட்டாங்க, சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு போயிடுவாங்க. இங்கே ஆதாரம் இல்லாமல் போனதற்கு கடந்த கால தவறுகளை அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, ஒரு 18 வயதில் அறிமுகமாகக்கூடிய ஒரு கதாநாயகி அதிகபட்சம் ஒரு 10 ஆண்டுகளில் மார்க்கெட் காலியாகிடும். இந்த 10 ஆண்டு காலத்திற்குள்ளே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவங்க நடிக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக மாறிடுமான்னு சொல்ல முடியாது, கவனம் பெறுமானு சொல்ல முடியாது. சினிமாவில் எப்படின்னா, ஒரு படம் ஜெயிச்சா தான் அடுத்த படம் கிடைக்கும், ஒரு படம் ஜெயிச்சா தான் அடுத்த படத்தில் சம்பளம் உயரும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறது. அப்போ இந்த 10 ஆண்டு காலத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்கிற போது அவர்களும் அதற்கு பலியாகிறாங்க அப்படிங்கிறது இரண்டு பக்க தவறுகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து சொல்லப்படுகிறது. அப்பெல்லாம் மீட்டு இயக்கம் கிடையாது, ஹேமா கமிட்டி கமிஷன் அறிக்கை கிடையாது. இது மாதிரியான, அதாவது பொதுவெளியில் வந்து பெண்கள் வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் குறித்தோ தங்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் சீண்டல்கள் குறித்தோ பொதுவெளியில் பேசுவதற்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பு இருக்கிறது, சோசியல் மீடியா இருக்கு. அப்போ சோசியல் மீடியா இருக்கிற காரணத்தினால பெரிய புகழ்பெற்ற கலைஞர்கள் கூட என்ன நினைக்கிறான்னா, மீட்டு இயக்கம் மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயோ அல்லது இந்த மாதிரியான நீதிமன்ற விசாரணைகளுக்குள்ளேயோ போகிறபோது அவங்க புகழுக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படும். ஏன்னா ஒரு கலைஞன் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவனுக்கு புகழ் தான் உண்மையான சொத்து. ஏன்னா மற்ற துறைகளில் எவ்வளோ கோடீஸ்வரர் இருக்கான், தொழிலதிபர் இருக்கான், அவனையெல்லாம் நாட்டில் வந்து எத்தனையோ ஃப்ளைட்டில் போகிறான், எத்தனையோ நாடுகளுக்கு போகிறான், யாருக்குமே தெரியாது. இப்போ பக்கத்துக்காரனுக்கே அவனை சரியாக தெரியாது. அப்போ எல்லோரும் விஸ்டிங் கார்டில் பாக்கெட்டில் வச்சுருக்கான், தன்னுடைய முகத்தையே விஸ்டிங் கார்டை வச்சுருக்கிறவன் வந்து கலைஞர்களாக இருக்கான், நடிகர்களாக இருக்கான். அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே அச்சுறுத்தல் என்னென்னா, நம்ம பேர் டேமேஜ் ஆனால் ஆடியன்ஸ் நம்மளை நம்ப மாட்டான், ரசிகர்களுக்கு மத்தியில் நம்ம மேலே ஒரு அதிருப்தி உருவாகிரும், பொதுமக்கள் வந்து நம்மளை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அப்போ பார்வையாளர்கள்ட்ட வந்து நம்ம புகழ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற பதட்டத்தை வந்து இது உருவாக்குகிறது. மீட்டு இயக்கங்கள் உருவாக்கியிருக்கு. நடைமுறையில் என்ன சாத்தியப்படுத்தி இருக்குன்னா, சட்டப்பூர்வமாக தண்டிக்க முடியாத போதும் கூட அவர்கள் அவர்களுடைய புகழ் மீது ஒரு கல்லறிகிற வேலை நடந்திருக்கிறது. அது ஒரு அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும். என்னைக்கு நம்ம தப்பு பண்ணாலும் ஒரு நாள் வந்து மீடியாவில் வந்துடும், சோசியல் மீடியாவில் வந்து அது வைரல் ஆயிரும். அதனால் 30 ஆண்டு காலம் வந்து ஒருத்தன் வந்து சேகரித்த புகழை 30 வினாடிகளில் அவன் இழக்கக்கூடிய அபாயகரமான சூழல் இப்பொழுது சோசியல் மீடியாவில் இருக்குது. அதற்கு அவர்கள் அச்சப்படுவார்கள் நான் நம்புகிறேன். இந்த சூழ்நிலையில் வந்து திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட இந்த நேகா கமிட்டி பற்றி கேட்கும்போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அதாவது சினிமாவில் வந்து ஒரு மூத்த நடிகராக இருந்துக்கிட்டு சினிமா துறையிலே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தெரியலன்னு சொல்கிறத எப்படி கடந்து போகலாம்? அது குறித்து பேசினால் அவருக்கு அவர் மீது அந்த விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறதுனால, கடந்த காலத்தில் அவர் மீது என்னென்ன கிசுகிசு இருக்குது, என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தவறுகள் வந்து தோன்றப்படும் அப்படிங்கிறப்ப, அது மட்டும் இல்லை, எல்லா சினிமா நடிகர்களும் ஒருவரோட ஒருவர் நட்பாக இருப்பாங்க. இது வந்து தோண்ட தோண்ட வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குற்றச்சாட்டுகள் பல வகையான பாலியல் குற்றச்சாட்டுகளாக அது மாறும் அப்படிங்கிறதுனால, இதை கடந்து போவதற்காக ரஜினிகாந்த் வந்து எஸ்கேப் ஆகியிருக்காருன்னு. ஆனால் அவருக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிக நீங்கள் சொல்கிற மாதிரி மிக நீண்ட காலமாக பயணிக்கிறவர். அதனால் அவர் தெரிந்தே தான் வந்து, அதாவது தூங்குறவனைத்தான் அவனால் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிச்ச எழுப்பவே முடியாதுமாங்க இல்லையா. அதுதான் ரஜினிகாந்த் ரொம்ப தந்திரமாக செஞ்சுருக்கார் நான் நினைக்கிறேன். புதிதாக அரசியலுக்கு காலடி எடுத்து வச்சிருக்கிற திரு விஜய் அவர்கள், இது ஒரு சமூக பிரச்சனை, பெண்களுக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனைங்கும் போது அவர் இது வரைக்கும் எந்த அறிக்கையும் கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாமல் எந்த முன்னணி நடிகரும் இதை பற்றி பெருசாக பேசலையே, என்ன காரணம்? இல்லை, இப்போ இதாவது இந்த பைபிள் கதையில் சொல்கிறது மாதிரி தான், உங்களில் யார் தவறு செய்யவில்லையோ அவர்கள் தான் நீங்கள் முதல் கல்லை எறியுங்கள்னு சொல்கிற மாதிரி, இப்போ யாருமே கல்லறிய முடியாத ஒரு அவல நிலை தான் அதில் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வேறு வேறு சூழல்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அதோடய பர்சன்டேஜ் தான் கூடுதல் குறைவாக இருக்கிறதே தவிர, சினிமா துறையில் வந்து இது வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒரு சலுகை இருக்கிறது மாதிரி, இது ஒரு போனஸ் மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே இதை கடந்து போகணும்னு தான் நினைக்கிறாங்க. விஜய் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக தன்னை வந்து அறிவித்துக் கொள்வதற்கு ஒரு மாநாட்டிற்கு இடம் தேடி கொண்டிருக்கிறார். அதற்காக வந்து ஷீரடியை சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, மகாராஷ்டிரா போகிறாரு, இன்னும் பல இடங்களுக்கு அவர் போகிறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு முறையாக வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கான இடத்துக்கு போனாலே போதும், இருந்தாலும் அவர் வேறு வேறு இடங்களுக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ இது குறித்து கூட அவங்க தான் இவ்வளவு காலமாக இருந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தீவிரமாக தனக்கு புகழ் தந்த, பணம் தந்த, இவ்வளவு பெரிய மரியாதையை தந்திருக்கிற, ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறுவதற்கான அந்தஸ்தை தந்திருக்கக்கூடிய திரைத்துறையில்
ஒரு அநீதி நடக்கிறது, ஒரு குற்றச்சாட்டு வந்து பேசப்படுகிறது என்கிற போது அதற்கு பதில் சொல்வதற்கே துப்பில்லாதவங்க எப்படி பெரிய அந்த சமூக பிரச்சனைகளை தீர்ப்பார்கள்? உங்களுடைய அதாவது கண்ணாடி மாளிகைக்குள்ளேருந்து கல்லறிய வேணாம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. வீட்டிலேருந்து வெளியே துப்பலாம், வெளியில இருந்துக்கிட்டு எப்படி வீட்டில் துப்புறதுங்கிறது மாதிரி யோசிக்கிறாங்களாங்கிறது தெரியல. எல்லாருக்குமே இதற்குள்ளே என்னென்னா, திருடனுக்கு தேல் கூட்டியதை போல எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே ஒரு பதவதைப்பு இருக்கிறது தான் இது காட்டுது. அந்த இந்த மௌனம் என்பது இயல்பான மௌனம் இல்லை. அது ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, இந்த மௌனம் வந்து கள்ள மௌனம் தான். திருமதி ராதிகா கூட அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க, இந்த கமிட்டி மூலமா வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து பதிவு பண்ணுறாங்க. இப்போ பெண்கள் மட்டும்தான் இதை பாதிக்கப்பட்டிருக்காங்களா திரைத்துறையில், பாலியல் இச்சையில்? பெண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. அதில் ஒன்றும் சொல்ல ஒன்றும், ஏன்னா ஒரு கதாநாயகனுடைய நீண்ட பயணம் இருக்குல்ல, ஒரு 25 வயதுலேயோ 30 வயதுலேயோ கதாநாயகன் ஆகிறவங்களுக்கு மார்க்கெட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏறத்தால ரஜினிகாந்த் போன்றவர்களாக நடிக்கிறாங்க, சத்யராஜ் போன்றவர்கள் கூட குணசித்திர கதாபாத்திரங்கள், அப்பா கதாபாத்திரம், அப்போ தொடர்ந்து அவங்க வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ ஆனால் நடிகைகளுக்கு அது சாத்தியமானு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் புகழ்பெற்ற நடிகைகளாக இருந்தவங்கெல்லாம் அடுத்த கட்டங்களில் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலர் திரும்பி வந்து நதியா மாதிரி சில பேர் நடிச்சிருக்காங்க, அம்பிகா மாதிரி சில பேர் நடிச்சிருக்காங்கன்னா கூட பெரிய வேல்யூவான ஒரு ஆட்கள் அவங்களால தொடர்ந்து இயங்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அதனால் மிக குறுகிய காலத்திற்குள்ள அறுவடை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து கதாநாயகிகளுக்கு வந்து நிச்சயமாக இருக்குது. அதுக்குள்ளே அவங்க வெற்றி பெறணும், அதுக்குள்ளே அவங்க பணம் சம்பாதிக்கணும், அதுக்குள்ளே அவங்க இமேஜை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த கனவு எங்கேயாவது சிதறி போகிற இடத்துல யாராவது விரிக்கிற வலைக்குள் இவர்கள் மாட்டி கொடுக்குறாரு. விரித்தவனே மாட்டி கொடுக்குற விசித்திர வலைன்னு சொல்கிற மாதிரி அவர்கள் விரித்த வலைக்குள்ளே அவர்களே மாட்டிக்கொள்வது மாதிரியான ஒரு துறையாக சினிமா துறை இருக்கிறது. சகிலா போன்ற நடிகைகள் வந்து திரைத்துறையில் வந்து இது சகஜமாக தான் நடந்துகிட்ருக்கு, புகழ் பெறணும்னா இதெல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்கிறாங்க, இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? அவங்க தான் உண்மை பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றவர்கள்லாம் வந்து பூசி மொழிகி எனக்கு மட்டும் அது நடக்கலைங்க, மற்றவங்களுக்கு அங்கே எங்கே நடக்குதுங்க அப்படின்னு பேசுகிற ஊர்வசியிலிருந்து எனக்கும் சேர்த்து தான் நடந்திருக்கு என்று போல்டாக சொல்லக்கூடிய ராதிகாலிருந்து பல பேர் வந்து இது குறித்து பேசுகிற போது இதை யாரையும் காட்டி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது, யார் பெயரையும் வந்து குறிப்பிட முடியாத சூழல் இருக்கிறது. இப்போ ராதிகா குறித்து பேசினாங்கன்னு வச்சுங்க, சரத்குமாருடைய பாலியல் அத்துமீறல்கள் குறித்து யாராவது வந்து கேள்வி கேட்டால் என்ன ஆகுங்கிற ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அதை கடந்து போகிறதுக்காக தான் பொதுவாக ஆண்கள் ஆண்கள்னு பேசுகிறாங்க. அப்போ தனிப்பட்ட முறையில் இவர் இவர் மீதெல்லாம் என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கிறது, அப்போ இதை என்ன செய்யணும்னா, பாதிரியார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது மாதிரி அரசாங்க ரகசிய அறிக்கையை வந்து பதிவு செய்யணுமான்னு எனக்கு தெரியல. அப்போ யாராருக்கு என்னென்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இது வந்து திரைத்துறை அல்லாதவர்கள், ஒரு பெண் நீதிபதி, காவல்துறை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு குழுவை அமைத்து எப்போ வந்து அத்துமீறல்கள் நடந்தாலும் இம்மிடியட்டாக வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஒன்று உருவாக்கி, எப்படி நம்ம 108 ஃபோன் பண்ணுறோமோ ஆம்புலன்ஸுக்கு, அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி சம்பந்தப்பட்ட இடத்துல உடனடியாக வந்து காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், அல்லது இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டு இருந்தால் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு சட்டத்தை இப்போ சொல்கிறாங்க இல்லையா, பணம் வந்து செட்டில் பண்ணலைன்னா உங்களை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, லேபிளை கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான ரிலீஸ் பண்ணவே முடியாதுங்கிற சூழலை உருவாக்குகிற ஒரு சட்ட திருத்தங்களை உருவாக்குனா ப்ரொடியூசரே இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்குவார். அப்போ இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு என்பது என்னென்னா, இதற்கான ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும். எப்பொழுது எதா என்னைக்கோ ஒரு நாள் தீப்பிடிக்கும்ங்கிறதுக்காக நம் நிரந்தரமாக தீயணைப்பு நிலையம் வைத்திருக்கிற மாதிரி பெண்கள் மீதான அத்துமீறல்கள் எங்காவது ஒரு இடத்தில் நடந்தாலும் அவனை உடனடியாக அவனை பிடிபடுவான், அவங்களுடைய மிகப்பெரிய அளவில் கடுமையான தண்டனைகள் உருவாக்கப்படும், அவங்க பொது வெளியில் வந்து நம்ம வந்து மறைக்க முடியாது இனிமே அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா நிச்சயமாக அதுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட்டும். மற்ற துறைகளில் எப்படி ஆசிரியர் வேலைக்கு போகிற பெண்கள் மாதிரி மற்ற வேலைகளுக்கு போகிற பெண்களுக்கான ஒரு கண்ணியத்தை வந்து திரைப்பட நடிகைகளுக்கும் உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு நடிகர் சங்கங்களுக்கு இருக்கிறது, கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, இதை சார்ந்து விசாரிக்கிற கமிட்டி தான் தேசிய மகளிர் கமிட்டிலாம் இருக்குது, அதில் வந்து ஒரு உறுப்பினர் செயலாளராக திருமதி குஷ்பு இருந்திருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வந்து அதில் இருந்திருக்காங்க. அவங்க காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இதுவும் விசாரணையும் செய்யலையே இது வரைக்குமே. ஆனால் அவங்க வந்து மற்றவங்க மேலே குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இல்லை, இது நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே அதிகமாக பாலியல் தவறுகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதுக்குன்னு வந்து இப்போ தேசிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து புகார் தானே முன் வந்து சில புகார்களை எடுத்திருக்காங்க, அல்லது அது வந்து குறைந்தபட்சமான நடவடிக்கை நான் பார்க்குறேன். இது இன்னும் அதிகபட்சமாக மாற்றப்படணும். ஒவ்வொரு மகளிர் காவல் நிலையத்திலையும்
இது மாதிரியான பாலியல் புகார்கள் அளிப்பதற்கென்று தனியான ஒரு எண்ணை கொடுத்து அதற்கான ஒரு சிறப்பு அதிகார ஒரு வட்டத்தை உருவாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இம்மிடியட் ரியாக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற சூழல் வந்துச்சுன்னா வெறும் தேசிய மகளிர் ஆணையத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நீங்கள் ஒரு புகார் அளிச்சீங்கன்னா உங்களுடைய எண் பாதுகாக்கப்படும், யார் வந்து புகார் அளித்தார்கள் என்பது அந்த பெயர் வந்து ரகசியமாக பாதுகாக்கப்படுங்கிற சூழல் இருந்தால் இது இருக்குது சார், நம்பர்லாம் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படி ஒரு சூழலை நடைமுறையில் கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன். அப்படி வந்தால் அதற்கான சாத்தியங்கள் வந்து ஏற்கனவே இருக்க நிறையா சட்டப்பிரிவுகள் இருந்தாலும் நமக்கு நடைமுறையில் இல்லைங்கிறதான விஷயம். நம்ம இப்போ வந்து தீண்டாமைக்கு ஒழிக்கிறதுக்கு சட்டம் இருக்கலாம், அதுக்காக தீண்டாமை ஒழிந்து விட்டதாக நம்ம கருத முடியாது. அப்போ எல்லாவற்றிற்கு பின்னாடியும் இதை தொடர்ந்து இயங்குவதற்கு, இதை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இதற்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்படணும், தொடர்ந்து கண்காணிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும். இப்போ தமிழ்நாடு, தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகா இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் முக்கியமாக வந்து கேரளாவில் மட்டும் அதிகப்படியான குற்றச்சாட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன சார்? இல்லை கேரளாவில் அதற்கு எதிரான குரல்கள் வந்திருக்கு, மற்ற இடங்களில் அதற்கான குரலே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நடிகையை வந்து காரில் கடத்திட்டு போனாங்க, பாவனாங்கிற நடிகையை அப்படிங்கிறதுனால திலீப்குமார் மேலே அது ஒரு போலீஸ் விசாரணைக்கு வந்ததுனால இது ஒரு தனிநபர் சம்பவம் கிடையாது, இதற்கு பின்னணி குறித்து விசாரிக்கணுங்கிறப்ப அது ஒரு நீதிபதியை தலைமையிலான ஒரு அறிக்கையாக விசாரணை குழுவாக அது மாற்றப்பட்டுச்சு. அங்கே வந்து கடுமையாக எதிர்த்து பேசக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கக்கூடிய மோகன்லாலை வந்து பார்வதி கேள்வி எழுப்புறாங்க, நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுறதுங்கிறது கோழைத்தனம் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. நம்ம ஊரில் ரஜினிகாந்தை பார்த்தோ, நம்ம ஊரில் கமலஹாசனை பார்த்தோ, ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து ஒரு எதிர்கருத்து சொல்லக்கூடிய இடம் இங்கே இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ கேரளாவில் வந்து பெண்ணிய போராளிகளாக நடிகைகள் இருக்கிறார்கள் என்று தான் இதை புரிந்து கொள்ளணும். அதனால் புகார் வந்ததுனாலேயே அங்கே தான் நடக்குதுங்கிறது அல்ல, குற்றங்களை வந்து மறைப்பதற்கு தயாராக இல்லை நாங்கள், குற்றங்கள் நடக்கிற இடத்திற்கு எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்கக்கூடிய குரல்கள் அங்கே இருக்கிறது, இங்கே அது இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தவறுகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது. கேரளாவிலே அவங்க வந்து வெளிப்படையான விசாரணைக்கு அழைப்பு விட்டதுனால, வெளிப்படையாக விமர்சனத்துக்கு உள்ளானதுனால அது பெருசாக தெரியுது. எல்லாத்துக்கும் சினிமா துறை மட்டுமல்ல எந்த துறையிலுமே வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். விரிவான தகவலுக்கு நன்றி சார்.